நீட் விளக்கு சட்ட மசோதா உள்ளிட்ட விவகாரங்களில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறது தமிழக அரசு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒன்றின் ஜனநாயக பூர்வமான செயல்பாட்டிற்கு கூட ஆளுநர் தொடர்ந்து முட்டுக்கட்டையாக இருந்து வருவதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முற்றுமாக விரும்பவில்லை என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். அரசு நிகழ்ச்சிகள் அனைத்திலும் ஆளுநரை புறக்கணிக்க வேண்டுமென நேரடியாக முதலமைச்சர் தரப்பிலிருந்தே அரசு அதிகாரிகளுக்கு வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை நாம் நமது கோடாங்கியில் தெரிவித்திருந்தோம். நாம் அரசு பொறுப்பில் இருக்கிற காரணத்தாலேயே ஆளுநரின் இந்த தன்னிச்சையான நடவடிக்கைகள் குறித்து நேரடியாக களத்தில் இறங்காமல் அமைதி காக்க வேண்டியிருக்கிறது. இல்லாவிட்டால் திமுகவின் மாநில உரிமைகளுக்கான ரவுத்திரத்தை இந்த ஆர் என் ரவி நேரில் கண்டிருப்பார் என்று முதலமைச்சரே ஆளுநரின் செயல்பாடுகளை சுட்டிக்காட்டி உஷ்ணமானதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ஆளுநரின் கோடைகால வாசஸ்தலமான உதகையிலுள்ள மாளிகையில் துணைவேந்தர்களுக்கான கருத்தரங்கு ஒன்று நடத்தப்படும் என ஆளுநர் மாளிகை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்ததும் முதல்வர் தரப்பை வேகமடைய செய்திருக்கிறது. அதன் காரணமாகவே ஆளுநர் பதவிக்கென்று இருக்கின்ற அத்தனை அதிகாரங்களையும் மாநில அரசுக்கு எதிரான ஒன்றாகவே கருத தொடங்கியுள்ளதாம் திமுக தலைமை. அதன் காரணமாக ஆளுநரின் நேரடி அதிகாரங்களில் கை வைக்கும் வேலைகளை முடுக்கிவிட்டுள்ளார்கள். அதனைத் தொடர்ந்தே சட்டப்பேரவையில் தமிழக பல்கலைக்கழகங்கள் அனைத்திலும் துணைவேந்தர் நியமனத்தை இனி மாநில அரசே மேற்கொள்ளும் வகையிலான சட்ட மசோதா இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மசோதாவினை பேரவையில் தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், மாநில அரசை மதிக்காமல் ஆளுநர் செயல்படும் போக்கு தலை தூக்கி நிற்கிறது. ஆளுநரின் செயலால் ஒட்டுமொத்த பல்கலைக்கழக நிர்வாகங்களில் குளறுபடிகள் ஏற்படுகின்றன. துணைவேந்தர்கள் நியமனத்தில் மாநில அரசை ஆளுநர் மதிக்காமல் செயல்படுவது மக்களாட்சிக்கு விரோதமானது. துணைவேந்தர்களை நியமிக்க முடியாமல் இருப்பது உயர்கல்வியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுகிறது என்று மிக காட்டமாக பேசியிருக்கிறார். தற்போதைய பிரதமர் மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்திலும் கூட 1949 துணைவேந்தர் பதவிக்கான நியமனங்களை அந்த மாநில அரசேதான் நேரடியாக செய்து வருகிறது. மாநில அரசின் தேடுதல் குழு பரிந்துரைக்கும் நபர்களைத்தான் ஆளுநர் துணைவேந்தர்களாக நியமித்து வருகிறார்கள் என குஜராத்தை உதாரணமாக சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் முதலமைச்சர். அதேபோல் துணைவேந்தர் நியமனங்கள் மாநில அரசின் பரிந்துரையின்படியே இருக்க வேண்டும் என்ற பூஞ்ச் ஆணைய பரிந்துரையை ஏற்கிறோம் என கடந்த 2017 எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு தெரிவித்ததையும் சுட்டிக்காட்டி முதலமைச்சர் பேசினார். இருந்தபோதிலும் இந்த சட்ட மசோதாவினை எதிர்ப்பதாக அறிவித்துள்ளது அதிமுக. இது ஒன்றிய அரசுக்கு எதிரான நடவடிக்கை என மசோதாவினை எதிர்த்துள்ளது பிஜேபி. இது தொடர்பாக நம்மிடம் கருத்து தெரிவிக்கும் முதல்வர் அலுவலக வட்டாரமோ, மாநில அரசின் நிதியில்தான் பல்கலைக்கழக நிர்வாகம் நடைபெறுகிறது, கட்டடங்கள் கட்ட, நியமனம் செய்ய, ஆசிரியர்கள், இதர ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க என அனைத்துக்கும் மாநில அரசு தான் நிதி வழங்குகிறது. ஆனால் பல்கலைக்கழகத்தின் ஆட்சி மன்ற குழு, திட்டக்குழு, பட்டமளிப்பு விழாவில் யார் உரையாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட அனைத்தும் ஆளுநரின் ஒப்புதலுடன் தான் தீர்மானிக்கப்படுகின்றன. துணைவேந்தர் நியமனத்திற்கு என ஒரு குழு அமைத்து அதற்கு தகுதியானவர்களை மாநில அரசு பரிந்துரைத்தால் அவர்களையெல்லாம் தவிர்த்துவிட்டு ஆளுநரே ஒன்றிய அரசுக்கு ஆதரவான நபர்களை நேரடியாக துணைவேந்தர்களாக நியமிப்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது என கொதித்தெழுகின்றனர். மேலும் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நியமனத்திலும் ஆளுநர் சார்பில் ஒருவர் இடம்பெற்றிருப்பார். இப்படி அனைத்து வகையிலும் தலையிடும் ஆளுநர் பல்கலைக்கழகத்துக்கான நிதி விவகாரத்தில் துரும்பளவு கூட உதவி செய்ய மாட்டார் என தெரிவிக்கின்றனர். பல்கலைக்கழக மானிய குழுவும் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களும் ஆண்டுக்கு 4 முதல் 5 கோடி ரூபாய் தான் நிதி ஒதுக்கும். இதுவே ஒன்றிய அரசின் கீழ் இயங்கும் ஐஐடிக்கு கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் வரை ஒதுக்குகிறார்கள். ஒரு மாநிலத்தின் ஒட்டுமொத்த பல்கலைக்கழகங்களுக்கும் ஒதுக்கும் நிதியை கணக்கிட்டாலே இதைவிட குறைவாகத்தான் வரும். கடந்த காலங்களில் திமுக ஆட்சியில் இருந்தபோது 3 பட்டியலினத்தவர்கள், 4 பிற்படுத்தப்பட்டோர், 1 சிறுபான்மையினர் என அனைத்து பிரிவுகளில் இருந்தும் தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமித்திருந்தனர். ஆனால் கடந்த 7 ஆண்டுகளில் நடந்த நியமனங்களில் இந்த சமூக நீதி எல்லாம் காற்றில் பறக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டோடு எந்த தொடர்பும் இல்லாதவர்களை தமிழ்நாட்டின் கல்வித்துறையில் மிக முக்கிய முடிவுகளை எடுக்க எப்படி அனுமதிக்க முடியும் என காட்டமாக கேள்வி எழுப்புகின்றனர். மேலும் பல்கலைக்கழகங்களின் செயல்பாடுகளை முறைப்படுத்த அதன் சட்ட திட்டங்களில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன. அதற்கான பரிந்துரைகள் முதல்வரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. விரைவில் அவற்றை நடைமுறைப்படுத்தியும் பல்கலைக்கழகங்கள் அனைத்தையும் முழுக்க முழுக்க மாநில அரசின் அதிகார வரம்பிற்கு கீழ் கொண்டு வருவார் முதல்வர் எனவும் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றனர். இந்த இடத்தில் ஆளுநரின் ஒப்புதல் இன்றி மகாராஷ்டிரா, தெலுங்கானா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் அம்மாநில பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பதவிக்கான நியமனங்கள் நடைபெறுவதையும் நாம் பொருத்தி பார்க்க வேண்டும்.
கல்வித்துறை சார்ந்த விவகாரங்களிலும் கூட ஏன் நாங்கள் ஆளுநரின் ஒப்புதலை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் என்பதுதான் அம்மாநில அரசுகளின் பதிலாக உள்ளது. ஆக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு திட்டமிட்டு முட்டுக்கட்டை போட்டு வரும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிரான நடவடிக்கைகளை அதிரடியாக தொடங்கிவிட்டது தமிழக அரசு. இனி என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.